யோ என்ன அது நீ பாட்டு குள்ள வந்து எல்லாம் ஒடிச்சு போட்டு போயிட்டே இருக்க இந்த டேமேஜ் எல்லாம் யார் பண்ண கொடுத்தது அம்மணி நம்ம ஊருக்கு புருசு பட்ட பகல்ல இந்த லோக்கல் ரவடிக வேற நம்ம பைய புடிங்கிட்டு ஓடிட்டானுங்க இதுல வேற ஒரு 2 கோடி இருக்குது 2 கோடியா ஏன் நிக்கிறீங்க உட்காருங்க என்ன குடிக்கிறீங்க ஹாட் ட்ரிங்க்ஸா கோல்ட் ட்ரிங்க்ஸா ரெண்டுக்கு நடுவுல ஏதாவது வெறு வெறுப்பா குடுக்குறியா முதல்ல இங்க நடந்த டேமேஜ்க்கு 25000 ரூபாய் எடுத்து வை வாங்க இதுல ராணி கோல்டு அசாம் திரிபுரா பஞ்சாப் பங்களாதேஷ் பாகிஸ்தான் சுவிட்சர்லாந்து எல்லாம் இருக்கு இதுல வந்து உளுந்த ஒரு 2 கோடிக்கு மேல உளுங்க அது 25000 ரூபாய் நீங்க எடுத்த மீதி 1.5 கோடிக்கு மேல யூ கீப் தி சேஞ்சுங்க ஷட் அப் நான் பணத்தை கேட்டா நீ லாட்டரி சீட் எடுத்து நீட்றியா ஒழுங்கா 25000 ரூபாய் எண்ணி பை பணமா நான் சம்பாதிக்கிறதா இந்த ஊருக்கு போல தேடி வந்தேன் சண்டேனா ஒரு நாள் டேபிள் சேர் உடையிருந்தேன் ஏன் எதை இன்சூர் பண்ணலையாங்க யோ அவங்க யார் தெரியுமா போலீஸ் கமிஷனரோட வைஃப் நீ ஒழுங்கா பணத்தை செட்டில் பண்ணல கம்பி என்ன வேண்டி வர ஜாக்கிரதை இந்த பொட்டு பொட்டா போட்ட புடவை கட்டின அக்கா தான் கமிஷனரோட கிண்டாட்டிங்களா பொண்டாட்டிங்களா போலீஸ் ஒண்ணு டங் ஸ்லிப் ஆகுதுங்க அவங்கள பார்த்தாங்க இந்த ஜீன்ஸ் படத்துல டான்ஸ் ஆடுவாங்களேங்க ஐஸ்வர்யான்னு சொல்லி ஐஸ் கேக் பாக்குறியா இல்லீங்க லக்ஷ்மியா இல்லீங்க வேற யாரு அந்த ஒரு எலும் கூடு டான்ஸ் ஆடும் இல்லையா அதே பாத்து நம்ம கொஞ்சம் நொல்லு ஜாஸ்திங்க அது வந்து சமாதானமா போயிடலாங்களா இப்போ இது ஹோட்டல்னு வச்சுக்கங்களேன் தினம் மாவாட்டி அந்த 25000 ரூபாய கழிச்சிருவேன் இங்க என்ன வேலை செய்யறதுன்னு ஒரு வருஷத்துக்கு வாட்ச்மேன் வேலை பார்த்தா இந்த கடனை அடைச்சிடலாம் இல்ல உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ள வேண்டியிருக்கும் ஜாக்கிரதை வாட்ச்மேனா டேய் வேலை வேலை கிடைக்கணும் உன்னை நம்பி இந்த ஊருக்கு வந்தண்டா கடைசியில என்ன வாட்ச்மேன் ஆக்கிட்டாங்களே முதலாளி பெருமாள் சாமி தான் செக் போட்டு கொடுத்துறேன் சாமா செக் ஆமா சாமா நீ பேங்க் அக்கவுண்ட் வேற வச்சிருக்கியா 5 பேங்க்ல வச்சிருக்கேன் சாமா வேற வேற பாருல 5 பேங்க்ல வேற வேற பேர் இல்லையா யோ நீ மாறு வேஷ்ல வந்திருக்க மாஜி மந்திரியா சாமா நம்ம நாயன் சொல்லு சாமா பேயன் சொல்லு சாமா ஆனா மந்திரன் சொல்லி அவமானப்படுத்தாதே சாமா நம்ம எல்லாம் உழைச்சு சாப்பிட சாதி சாமா ஓ மாஜி மந்திரினா அவ்வளவு இன்சல்ட்டிங்கா ஃபீல் பண்றீங்க என்ன சாமா நம்ம எல்லாம் ஜெயில் வாசல் போய் பிச்சை கூட எடுக்க மாட்டோம் சாமா என்னைய பெருமாள் சாமியின் கையெழுத்து போடுற முதலாளி அடடே ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு முண்டா சேட்டிட்டு வந்தா என்ன யாரும் உனக்கு கடையாது இல்லையா அதுவும் முதலாளி தமிழ் சினிமா தியேட்டர்ல வேலை செய்யறேன்னா அதே டெக்னிக்ல வந்துட்டேன் ஏடா உனக்கு கவுண்டர்ல உட்கார்ந்து ஒழுங்கா டிக்கெட் வைக்க சொன்னா வெளியில நின்னு பிளாக்ல வந்துட்டு இருக்கியா இல்ல முதலாளி இந்த பிளாக்ல டிக்கெட் வித்தா தான் படத்துக்கு ஒரு மரியாதை அதெல்லாம் ஒரு டெக்னிக் உன் டெக்னிக் எங்களுக்கு தெரியும்டா டேய் நீ என்ன பால்ல வெண்ணெய் எடுக்கறவன் நான் பச்சை தண்ணியில வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சி விக்கிறவன் தெரியுமா உன்னுடைய ஒழுக்கத்துக்கு மேனேஜர் போஸ்ட் வேற வேணுமா உன்னெல்லாம் அதாவது பேசிடுவேன் கட் பண்ணிடுவாங்க உனக்காகவே புது மேனேஜர் போட போறேன் போ மரியாதையா போய் அந்த கேட்ல உட்காரு அங்க உட்காந்து டிக்கெட் விக்கணுமா வாட்ச்மேன் வேலை பாரு போடா குட் மார்னிங் மேடம் உங்களுக்கு வேல் தெரியுங்களா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வேல் பிச்சைக்கார வேல் தான் போய் பாரு இந்த ஊர் பொண்ணுகளுக்கு எல்லாம் வாய் ரொம்ப ஓவர் குட் மார்னிங் மேடம் உங்களுக்கு வேல் தெரியுங்களா ஐயோ நீயா சத்தமா கேக்குற நானே என் ஹஸ்பண்டுக்கு தெரியாம அந்த வேலுவை வச்சுட்டு இருக்கேன் அங்க பாரு யார்கிட்ட சொல்றத இந்த வச்சுக்கோ மேடம் உங்க பேர் என்னங்க கண்ணகி ஐயோ பேரை மட்டும் வெளியே சொல்லிடாதீங்க மற்றபடி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஓகே இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை இங்கிலீஷ் படிச்சாலும் என்ன லஞ்சமா உன்ன வாசல்ல காவலுக்கு நிக்க வச்சா லஞ்சமா வாங்கிட்டு இருக்க ஓகே ஒரு 20000ல 500 ரூபாய் குறைஞ்சது லாக்கர் ரொம்ப நல்லா இருக்கு யோ உனக்கு ஏத்த ரொம்ப ஜாஸ்திதான் என்ன பண்றது சைல்டு வுட்ல இருந்து அப்படித்தான் இப்ப என்ன பண்ணலாம் புடிக்கிறான சொல்லி வேலையை விட்டு போயிடுறேன் விட்டு அதில் நீ போவ ஒரு சின்ன ரெக்வஸ்ட்ங்க என்ன அதுல ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா குளிருக்கு ஒரு குவார்டர் வாங்கி அடிச்சுட்டு முனியாண்டி விளாசில போய் நல்லா பிரியாணி ஒரு கட்டு கெட்டு வந்துடுறேன் ஏற்கனவே நீ பட்ட கடனுக்கு இங்க ஒரு வருஷம் வேலை பார்த்தாக்கணும் இதுல எக்ஸ்ட்ரா போனஸ் வரையா உனக்கு டெய்லி டீயும் பண்ணு மட்டும்தான் நாங்க எல்லாம் குளிக்க போறோம் உள்ள எந்த ஆம்பளை வராம பாத்துக்கோ வாங்கடி அப்படியே வந்தாலும் ரத்த வாந்தி எடுத்து செத்துருவேன்
அவனேஷ் உங்க துணிமணியெல்லாம் தூக்கிட்டு போறேன். இனிமே நீங்க கமிஷனர் பொண்டாட்டி கிட்ட சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி இல்ல இன்டர்போல்ல சொன்னாலும் சரி ஐ டோன்ட் கேர். ஏண்டே சிங்கிள் குவார்டர் சிங்கிள் பிரியாணி கேட்டதுக்கு டகல் பாஜி வேலை பண்ணீங்களே, இப்ப சிங்கிள் பீஸோட சிங்கி அடிங்க. இன்னைக்கு நான் தான் போனியா? ஒரு வாழைப்பழம் கூட பழம் விழா ஒண்ணு ரெண்டு ரூபாங்க. ரெண்டு ரூபாயா? ரொம்ப ஜாஸ்தி. ஒரு ரூபாய்க்கு வருமா? வராதுங்க. வராதா? வந்துச்சே. என் தண்ணி இந்த வாழ்த்து திருவாசக ஏரியாவில ஒருத்த வண்டியை திருட்டு போறானா சார்? மூச்சு இறக்குது. உன்ன இல்ல டிரைவர் சொல்றேன் வரட்டுக்கு சார், வண்டியை வரட்டுக்க. அப்பா என்ன தூள் ஸ்பீடுமா நம்ம வண்டி? எனக்கும் தெரியும். யாரும் இருந்தது கிட்ட வந்து டெக்னிக்கலா பேசி புருடா விடுறீங்களா? உங்க ரெண்டு பேரும் என்ன அரெஸ்ட் பண்ண போறேன். இப்பவே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போறேன். நான் தான் கேஸே குடுக்கலையே சார். ஃப்ரெண்ட்ஸ் சொல்றோம், கண்டுக்காம விடுவீங்களா? என்னது ஐஜி தெரியுமா? ஏன் ஐஜி தெரியாதா? பாக்கி பேன் பாக்கி செட்ட போட்டுக்கிட்டு உலக ஒரு இண்டியா அப்படியே சுத்திட்டு அரெஸ்ட் தம் அப்படின்னு சொல்லி ரூம்ல இருப்பாரு அவர் தானே? சுத்தம் சார், ஐஜிக்கு உறவுக்காரன் சொல்ற ஒரு சல்யூட் கிடையாதா? ராஜகோபால், நீ சொல்ற விஷயத்தெல்லாம் கேட்ட ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கொஞ்சம் அசந்தா கிட்னியே திருடி வித்துற இந்த காலத்துல உங்க அம்மா தன்னோட கண்ணையே தானமா கொடுத்து இறந்துருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு நீ ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ற ரொம்ப வித்தியாசமான ஆள் தான். அப்புறம் இந்த வேலை கிடைக்கிறதுல உனக்கு ஒரு சிக்கல் இருக்கு. ஏன்டா வேற யாரையாரு ஃபிக்ஸ் பண்றாங்களா? அவ்வளவு சுலபமா என் முதலாளி யாருக்கா வேலை கொடுத்துருவானா? மிலிட்ரியில கூட ஈஸியா வேலைக்கு சேர்ந்துடலாம். என் முதலாளி கிட்ட நடக்காது, உடஞ்சி எடுத்துருவான். எப்படியாச்சும் இந்த இன்டர்வியூல பாஸ் பண்ணா மேனேஜர் ஆண்டா, அப்பதான் என்ன நம்பி இருக்கிற குடும்பத்தை என்னால காப்பாத்த முடியும். ஆறுமுகம் ஆறுமுகம், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வணக்கம் சார். வாடா ஆறுமுகம், என்னடா லுக்குற உட்கார்ற? ஏங்க தம்பி, இன்டர்வியூக்கு வந்த உங்களை வாடா போடான்னு மரியாதை எல்லாம் கூப்பிட்டேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங் இல்லைங்களா? சார் நீங்க முதலாளி, நான் மேனேஜர். போடா வாடா மட்டும் இல்ல, போடா வெண்ண, கிழிஞ்சு போன தொன்ன, நாயே, நடுத்தரு பேய, இஷ்டத்துக்கு சொல்லுங்க சார். இந்த கட்டை எல்லாத்தையும் தாங்கு சார். முதலாளி, இவனுக்கு சூடு சொன்ன எதுவுமே கிடையாது போல் இருக்கு. ஒரு 10 மார்க் கம்மியா போட்டுக்க. மிஸ்டர் ஆறுமுகம், சார் இப்ப நான் உங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ட் குவெஸ்டின் கேட்க போறேன். கேளுங்க சார். குட்டினா என்ன? குட்டியா? ஆமாப்பா குட்டி. சார் குட்டினா நெய் மாதிரி இருக்கிற பிகரை தான், அதாவது பொண்ணத்தா குட்டினு செல்லவா சொல்லுவாங்க சார். குட்டினா என்னன்னு கேட்ட உடனே ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு கண்ணு குட்டி, ஒரு கழுத குட்டி, ஒரு மொசக்குட்டி, இதுல ஏதாவது ஒரு சொல்லாமல நான் தெய்வமா கும்பிட்ற தாய் குளத்து போய் குட்டிங்கிற என் ஃபேக்டரியில எத்தனை லேடிஸ் வேலை செய்யறாங்க தெரியுமா? என் தியேட்டருக்கு எத்தனை லேடிஸ் வர்றாங்க தெரியுமா? யாராவது ஒருத்தி வாடி குட்டி நீ கைப்பிடி செலுத்தினா நேரம் சொல்றேன். கண்டிப்பா கைப்பிடி. அப்புறம் நான் அனுப்ப போடா குமார் குமார். அந்த ஆள் எப்படி எல்லாம் லொல்லு பண்ண ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன், அடிச்சு தூள் கலப்பிட. திடீர்னு கடவுள் உங்க முன்னாடி வராரு வச்சுங்க. போங்க சார். அட வர மாட்டாருப்பா, ஒரு தமாசு தான். வந்து உனக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு. கம்பெனி நல்லா இருந்ததுன்னா நீ உருப்படாம போயிருவ, நீ நல்லா இருந்தீங்கன்னா கம்பெனி உருப்படாம போயிருந்தாருன்னா அதுல நீ எதை கேப்ப? கம்பெனி தான் நல்லா இருக்கணும் கேப்பேன் சார். அப்ப நீ உருப்படாம போயிருவிய? உருப்படாத மேனேஜர் வச்சு நான் என்ன சூசைடா பண்ணிக்கிறது? அனுப்புடா. ஐயோ 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 ஐயோ, இது வேணுமா? லெதர் ஷூ. ராஜகோபால் ராஜகோபால் பாட்டா ராஜகோபால். ஏய் என்னடா லுக்குற உட்கார்ற? நீ யாருன்னு சொல்ல வேலையாடா? நீ பாட்டு உட்கார, எப்படா உட்காருது? அட இவர் தாங்க முதலாளி. சார் சொன்னா தானே சார் தெரியும். ஏன்னா எனக்கு சுயமரியாதை கொஞ்சம் ஜாஸ்தி, கோவம் வந்து நான் டக்குனு தூக்கி போட்டு முடிச்சு போடுவேன். ஏன்னா கேரக்டர் எப்படி? சரி ஆனதா இப்ப உட்காருங்க, இன்டர்வியூ ஆரம்பிப்பேன். அது சும்மா பாக்கறீங்க, உட்காருங்க. அது டக்குனு முதலாளி 10 மார்க் ஜாஸ்தியாவும் போட்டேன். போட்டியா? சரி மிஸ்டர் ராஜகோபால், உங்ககிட்ட ஒரு இன்டெலிஜென்டான குவெஸ்டின் கேட்கலாமா? கேளுங்க. அதாவதுங்க குட்டினா என்னங்க? குட்டினா பன்னிக்குட்டி, கழுத குட்டி, டைனாசர் குட்டி, நாய்க்குட்டி, கரடி குட்டி.
அதனது கரடி குட்டி மட்டும் என்ன பார்த்து சொன்னேன் எனக்கு தெரியல டக்கன் ஞாபகம் வந்தது போதும்பா போதும் வெட்டினரி டாக்டர் மாதிரி வெரைட்டியா குட்டிகளை சொல்லிட்டேன் பட் நான் உங்களுக்கு கேட்கறேன் டோன்ட் மிஸ்டேக் மீ குட்டின்னு சொன்னோடனே உங்க வயசு பசங்களுக்கு அழகான பொண்ணு தான் ஞாபகத்துக்கு வரும் மிஸ் ராஜகோபால் இருங்க என்ன பசங்க கோச்சு போறீங்க பின் என்ன சார் தெய்வமா மறிக்க வேண்டிய பொம்பளைகளை போய் குட்டின்னு சொல்றீங்க உங்க எஸ்டேட்ல எத்தனை பொம்பளை வேலை பாக்குறாங்க உங்க தியேட்டருக்கு எத்தனை பொம்பளை படம் பார்க்க வராங்க அவங்க எல்லாம் குட்டியா ஏதோ ஒரு டெஸ்டுக்காக இப்படி கேள்வி கேட்டேன் அதுக்காக கோச் பண்ணீங்கன்னா அப்படியே உட்காருங்க சாரி சொல்லுங்க சாரி சுடம் மிஸ்டர் ராஜகோபால் இப்போ கடவுள் தேடி உங்க முன்னாடி வராரு அட வர்றாரு வச்சுக்கங்களேன் வந்து 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 உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு அதாவது நீங்க நல்லா இருந்தீங்கன்னா கம்பெனி உருப்படாம போயிடும் கம்பெனி நல்லா இருந்ததுன்னா நீங்க உருப்படாம போயிருவீங்க இதுல எது வேணும் கேட்டா என்ன சொல்லுவீங்க நான் வந்து சார் நான் நல்லா இருக்கணும் தான் வரம் கேப்பேன் சார் அதுக்காக கம்பெனி உருப்படாம போகணுங்கறியா இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் இல்லண்ணா நான் நல்லா இருக்கிறோம்னு வரம் கேப்பேன்னு சொன்னேன் நான் வேற இந்த கம்பெனி வேறையா சார் என்னை கம்பெனி பிரிச்சு பேசாதீங்க சார் நடிப்பு வேற சிவாஜி வேறையா சார் மியூசிக் வேற இளையராஜா வேறையா சார் பர்சனாலிட்டி வேற எம்ஜிஆர் வேறையா சார் தாடி வேற நீங்க வேறையா சார் அல்வா வேற நீ வேறியா இல்ல டக்கு டக்குனு குடுத்துட்டே இருக்கியா போட்டு போட நல்லா மார்க் போடு அப்படியே போட்டு போறேன் போட்டியா போடு அப்புறம் சார் நான் பாஸ் ஆயிட்டேன் சார் பாஸ் ஆயிட்டே இருக்கேன் லாஸ்ட் क्वेश्चन உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல சார் சொதப்பிட்டியாப்பா என் கம்பெனில கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் வேலை ஏன்னா அவங்களுக்கு தான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் நீ தான் கல்யாணம் ஆகலை சொல்லிட்டியே ஃபைல் எடுத்து கிளம்பு சார் எனக்கு வந்து சார் கல்யாணம் ஆயிடுச்சு சார் என்னப்பா அது இப்பதான் கல்யாணம் ஆகலைன்னு சொன்ன உடனே ஆயிடுச்சுன்னு சொல்றேன் எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு நான் ஆகாத மாதிரி சார் ஏன்னா என் பொண்டாட்டி தெரு தெருவா சுத்துருவா சார் ஐயய்யே கேரக்டர் ரொம்ப மோசமா இருக்கே ஐயோ அப்படி இல்ல சார் அவ பத்தினி தான் அவன் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்யற பொம்பளை போஸ்ட் உமன் நான் இங்க அவன் மெட்ராஸ்ல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நீங்களே சொல்லுங்க சார் இதுக்கு பேர் கல்யாணமா சார் இதுக்கு பேர் ஒரு வாழ்க்கையா சார் உங்க ஸ்டோரி கேட்டா எனக்கே ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு சம்பாதிக்கிறதுக்காக கல்யாணம் பண்ண பொண்டாட்டியவே பிரிஞ்சிருக்கீங்கன்னா யூ ஆர் கிரேட் என்னடா ஆமா ஆனா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அது ஒன்னே எனக்கு சாட்டிஸ்பேக்ஷன் யூ ஆர் அப்பாயிண்டட் பூஜா எதுக்கு ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல அதிர்ச்சி அடைறீங்க உங்க பொண்ணு உங்கள மாதிரி இருக்குன்னு நினைச்சேன் வேற மாதிரி இருக்குது அதனால ஷாக்கு இதுதான் தியேட்டர் புது மேனேஜர் ராஜகோபால் என் பொண்ணு மத்த பணக்கார பொண்ணுங்க மாதிரி இந்த டிஸ்கோ கிளப் அது என்னமாது பியூட்டி பார்லர் அங்கெல்லாம் போகாது எப்பவும் வீட்லயே தான் இருக்கும் வெளியவே போகாது அப்படி வெளியில போச்சுன்னு வையே சோசியல் சர்வீஸ் தான் போகும் வீட்டுல இருக்கிற நேரம் போறான் ஃப்ரெண்ட்ஸுகளை கூட்டு வந்து இப்படி பரதநாட்டியம் ஆடும் சாமி கும்பிடும் ரொம்ப ஹார்ட் அட்டாக் பொண்ணு பார்த்தாலே தெரியுதுங்க உங்க பொண்ணு பெரிய பியூட்டி பார்லர்னு பியூட்டி பார்லரா கொஞ்சம் அழகா இருந்தா பியூட்டி ரொம்ப அழகா இருந்தா பியூட்டி பார்லர் அம்மா பூஜா நாளையில இருந்து பரதநாட்டியத்தெல்லாம் நம்ம வீட்டுல வச்சுக்க ஏன்னா நம்ம மேனேஜர் இந்த கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் தங்க போறாரு ஆஹா எங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப வசதியா இருக்கு நீங்க வேணா மேனேஜருக்கு வேற இடத்து வாடகைக்கு பிடிச்சு கொடுங்க வாடகைக்கா என்னமா நீ ஏப்பா பெருமாள் சாமி மேனேஜர் என்ன விளையாட்டா நீ வாடகை இருந்தா என் பிரிசிஷன் ஆகுது நல்லா இருக்கு நீ இங்கே தங்குப்பா அப்புறம் இது பாரு என்னுடைய எஸ்டேட் தியேட்டர் ஃபேக்டரி வீடு பொண்ணு எல்லாத்தையும் நீ தான் மெயின்டைன் பண்ணணும் பொண்ணையும் சேர்த்து சொல்லிட்டீங்க ஆமா பர்சனல் மேனேஜர் என்ன விளையாட்டா எல்லாத்தையும் தான் மெயின்டைன் பண்ணணும் இது வாருமா இனிமே உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் மேனேஜர்கிட்ட டீல் பண்ணிக்க பா நீ என் பொண்ணை நல்லா டீல் பண்ணணும் அதெல்லாம் நல்லா டீல் பண்ணுவான் நீ இன்னைக்கு தான் வரைய பாத்திருக்க இன்னும் ரொம்ப நாள் பழகுற மாதிரி பேசுறியா அது ஒரு ஊகம் தான் இந்த அமைப்புக்கு அப்படி வரும் முதலாளி உங்களுக்கு இந்த பரதநாட்டில ஏதாச்சும் டேஸ்ட் இருக்குங்களா டேஸ்டா பிளட்டுப்பா ஓஹோ பரம்பரை பரம்பரையா நாங்க இந்த பரதநாட்டிலே வளர்ந்தவங்களாச்சே ஹரடா எங்க பாட்டி இருக்கு தன்னுடைய 95வது வயசுல பரதநாட்டியம் ஆடும் போதே ஹார்ட் அட்டாக்ல செத்துறாங்க ரொம்ப சிறு வயசா இருக்கு வயசு ஸ்டேஜ்ல இருந்தாங்கப்பா என்னுடைய பரதநாட்டியம் டோன்ட் வரி பிளட் வாங்க ரெடி பண்ணுங்க சரிங்க ஐயா என் பேர் பூஜா
நான் சொன்னபடி செஞ்சிருவாங்கல்ல எல்லாம் அசத்திருவாளுங்க அந்த ஆள் வேண்டானாலும் விடக்கூடாது போங்க ஓகே ராஜகோபால் நிச்சயமா இன்னைக்கு உனக்கு வேலை காலி அம்மா நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு அனைமா முதலாளி சம்பளத்து கொடுத்துருவாரு நினைக்கிறேன் தங்கச்சி ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டிடலாம் இனிமே பிரச்சனையே இல்லை குடும்பம் சந்தோஷமா இருக்க வேண்டியதான் என்ன தேவதைகளா இவ்வளவு லேட்டா வரீங்க இன்டர்வியூ போது கேபின்ல உட்கார்ந்து படம் பார்க்கலாமா மேனேஜர் பார்த்து பேசிக்கிறோம் மேனேஜரியா ராஜகோபால் உனக்கு உடம்பெல்லாம் மச்சண்டா வச்சிருக்கமா இந்த படத்தை பத்தி எங்களுக்கு என்ன டவுட் கேட்டுட்டு போலான்னு வந்தோம் பிலிம் பத்தி டவுட்னா டைரக்டர் கிட்ட தான் கேக்குறேன் எங்க கிட்ட என்ன பண்றது நாங்க மூணு பேரும் ஒரே டிக்கெட்ல படம் பார்க்கணும் முடியுமா ஒரே டிக்கெட்ல எல்லாரும் உட்கார்ந்து படம் பார்க்கணும்னா ஒருத்தர் மடியில மேல ஒருத்தர் உட்கார்ந்து பார்க்கணும் பின்னாடி இருக்கிறவனுக்கு மறக்க முடியல என்ன என் கோடு வாயில பேசினா கூட புரிஞ்சுக்க மாட்டேன் வேலை இல்லையா சினிமா பருவ முடியல சைட் அடிக்கிறியா இதுக்கு தாயா கல்யாணம் ஆகிற ஆளு இல்ல சினிமா கூட வேலைக்கு கூடாது உனக்கு மேனேஜர் மாதிரி கல்யாணம் ஆயிருந்தா பொம்பளை திரும்பி பாப்பியா எங்க மேனேஜர் உள்ள என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு இல்ல வெளில போயிருக்காரு என்ன எனக்கு டவுட் வந்துருச்சு நீ நடந்துக்கிறது பார்த்தா நீ கல்யாணம் ஆன மாதிரி தெரியல கல்யாணம் ஆனவங்க தான் இப்படி நடந்துப்பாங்க வாய் முறை இது பாரு உனக்கு நீ சம்பளம் கொடுக்கலாம்னு இருந்தேன் அதை நீயே கெடுத்துட்டேன் உன் பொண்டாடி கூட்டுவா அவ கையால சம்பளம் வாங்கி ஐயோ வரமாட்ட முதலாளி அவளுக்கு லீவ் இல்லைன்னு சொல்ல வரேன் நீ உன் பொண்டாட்டியோட வந்தீங்கன்னா உனக்கு சம்பளம் இல்லைன்னா டிஸ்மிஸ் நீயே முடிவு பண்ணிக்க என்னடா இப்படி சொல்லிட்டு போறாரு இதெல்லாம் யாரோட வேலைன்னு எனக்கு தெரியும் பூஜாவோட வேலை அவளுக்கு ஒரு வேலை வச்சிருக்க